விவர்ஸ், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான டிசைனிங் டாப் எப்படி தைக்கிறதுன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்காக நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளெயினாக இருந்தால் ஒன்றும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது சின்ன சின்ன கோடுகள் இருக்குது, இதுக்கு நான் கலம்காரி மெட்டீரியல் சைடில் கோட்டுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எப்படி கட்டிங் போட்டு சிம்பிளாக ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா. இப்போ இந்த கிளாத்தை நான் டபுள் ஃபோல்டிங்காக போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்காக டபுள் ஃபோல்டிங் போட்டிருக்கேன். நார்மல் சுடிதார் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு உயரம் மார்க் பண்ணிக்கணும். உயரம் மார்க் பண்ணும்போது கீழே மடிக்கிறதுக்கான கிளாத்தையும் நம்ம மார்க் பண்ணிடுறது நல்லது. அதோட அளவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா உயரத்தை மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டர் ஷோல்டர் எவ்வளவோ அதை பாதியாக்கி மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டரை மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆமுல் அப்புறம் உங்கள் மார்பு சுற்றளவை நாலால் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1.5 இன்ச் சேர்த்து நம்ம இங்கே வைக்கணும். மார்பு சுற்றளவை நாலால் டிவைட் பண்ணால் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வைக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். ஃப்யூச்சரில் பிரித்து விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக விடலாம். நான் இப்போ இதில் 1.5 இன்ச் தான் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து ஆமுல் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சுடிதார்லேயும் ப்ளவுஸ்லேயும் ஷோல்டர் க்ராஸ் பண்ணணுமா, கம்பல்சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. அது எல்லாருக்குமே தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கும் ஷோல்டர், அவங்களுக்கு மட்டும் நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா போதும், எல்லாருக்கும் க்ராஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலிஸ்ட் அதாவது இயற்கை இடுப்பு. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க டயக்ராம் பார்த்துட்டு NW போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. NW நேச்சுரலிஸ்ட் அதாவது இயற்கை இடுப்பு. இந்த இயற்கை இடுப்பு எப்படி நம்ம அளக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து இன்ச்டே பெக்கிறோம் இல்லையா, அதில் மார்புக்கும் இடுப்புக்கும் இடையே உள்ள அந்த வளைவு பகுதி தான் நேச்சுரல் வேஸ்ட்னு அர்த்தம். அதை தான் நம்ம இயற்கை இடுப்புன்னு சொல்கிறோம். அதை இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாம். நம்ம இந்த மார்பு சுற்றளவு இங்கே வச்சுருக்கோம் இல்லையா 1.5 இன்ச்க்குள்ள, இந்த அளவை விட இந்த இயற்கை கிட்ட 1 இன்ச் உள் பக்கமாக வரணும் பாருங்க. ஓகே, இது உள் பக்கமாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து இடுப்பு, அதாவது நீங்கள் சுடிதார் ஃபேண்ட் எல்லாம் கட்டுவீங்க பார்த்தீங்களா, அந்த இடுப்போட உயரம் எவ்வளோ அப்படின்றத அளக்கணும். அந்த இடுப்போட உயரத்தை ஷோல்டர்லேருந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது எதுக்கு மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடிதார் வரையும் பொழுது சைட் கட் வரும்பொழுது மார்பு சுற்றளவு அதிகமாகவும் நேச்சுரலிஸ்ட்டு உள்ள அடங்கியும் இடுப்பு பகுதி வெளியே போயும் தான் நம்ம இதை மார்க் பண்ணணும். இந்த கர்வ் தான் நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதை பாருங்கள், இப்போது மார்பு சுற்றலேருந்து கர்வுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுதான் வந்து இடுப்போட உயரம், ஷோல்டர்லேருந்து இடுப்போட உயரம். இந்த இடம் கிட்ட வரும்பொழுது இதை அப்படியே இப்படி பெண்டு சின்னதாக பெண்டு கொடுத்து இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக, இது வந்து சைட் கட்டுன்றதுனால நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரலாம். இந்த பெண்டு தான் இடுப்பு கிட்ட வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இடுப்பு கிட்ட எனக்கு பெண்டு வரல அப்படின்றதுக்கான காரணம் இதுதான். இடுப்போட உயரம் மார்க் பண்ணிவிட்டு மார்பு சுற்றுலேருந்து நேச்சுரலிஸ்ட் எப்படி உள்ளே கொண்டு வருமோ அந்த இடுப்போட உயரம் கிட்டே இப்படி வெளியே கொண்டு போய் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடணும். இதுதான் நார்மல் பேட்டர்ன் நம்ம வந்து
சுடிதாரோட நார்மல் பேட்டர்ன். இப்போ இதோட அவுட்லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டா கழுத்து இன்னும் வரையில. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நீங்கள் வேறு வேறு கழுத்து கூட வைக்கலாம் இல்லையா, அதனால் ஃபர்ஸ்ட் நான் கழுத்து வரையில இப்போ இந்த அவுட்டர் மட்டும் முதல்ல இப்போ கட் பண்ணிடுறேன். கழுத்துக்கு நீங்கள் 2 இன்ச் விட்டால் அந்தளவு, அப்படி இல்லை 2.5-3 உங்களோட கழுத்தோட அகலம் எவ்வளோ வைப்பீங்களோ அந்த அகலம் வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெக் வரைஞ்சிடலாம். நான் ஃப்ரண்ட்டுக்கு இப்போ இந்த நெக் போட்டிருக்கேன், பேக்குக்கு ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ண பீஸை எடுத்து வச்சுருக்க கலம்காரி பார்த்தீங்களா, இந்த கலம்காரியோட ஓப்பன் சைடு, இது வந்து ஃபோல்டிங் பக்கம், ஃபோல்டிங் பக்கம் வைக்காதீங்க. இந்த ஓப்பன் சைடில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணோட ஆமுல் பகுதி இருக்கு இல்லையா, கட் பண்ண அந்த ஆமுல் பகுதியை கரெக்டாக இப்படி இருக்க மாதிரி வைக்கணும் இல்லையா. நார்மல் டாப் லென்த்தை விட ஒரு 5 இன்ச்சஸ் கம்மியாக வைக்கணும். நம்ம வைக்க போகிற கலம்காரி மெட்டீரியல் நார்மல் லென்த்தை விட ஒரு 5 இன்ச் கம்மியாக எடுத்து இப்படி அவுட்லைன் மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி கழுத்து பகுதியோட இந்த அவுட்லைனையும் இப்படி மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு இது மாதிரி வரைஞ்சிருவோம். இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மேல் டாப்போட பீஸை எடுத்துருவோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் இருக்கையா, இது கழுத்து பகுதி, இது ஆமுல் பகுதி. இந்த கழுத்து பகுதியிலேருந்து சுமார் ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணிடலாம். 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றது இந்த கழுத்தை விட இது கொஞ்சம் கீழே தான் இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஷேப் நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இந்த கழுத்தை விட 1 இன்ச் உள்பக்கமாகவே வருது இல்லையா, கீழே இறங்க இறங்க இந்த ஷேப்பை இப்படி பெண்டு கொடுத்துட்டேன். ஏன்னா ஃபுல்லாக வந்துச்சுன்னா நமக்கு கவர் ஆகும் இல்லையா, அதனால் நான் பெண்டு கொடுத்துட்டேன். இங்கே இந்த ஃபோல்டிங் கிட்ட வரும்போது 1 சென்டிமீட்டர் தான் இருக்குது, இது 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமான அளவு. இப்போ நம்ம தச்சு திருப்பும் பொழுது இன்னும் 1 சென்டிமீட்டர் கம்மியாகும். அப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் கேப் வரும், அது போதுமான அளவு. அதனால் இங்கே வரும்போது கம்மியாக்கி இந்த பெண்டு கரெக்டாக, இந்த பெண்டு வந்து உங்கள் செஸ்ட்டு கிட்டே வரும், ஆமுலேருந்து வருது இல்லையா, இந்த பெண்டு வந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வரும். இங்கே வரும்போது டிசைன் நீங்கள் முன்ன பின்ன மாற்றி நீங்கள் அமைச்சிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்படி பெண்டு கொடுத்துட்டு கரெக்டாக நேச்சுரலிஸ்ட் கீழே வரும்போது இப்படி கீழே இறக்கி அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இறக்கிடலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டோம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது 2 பீஸ் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும், ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸ் கொடுத்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த பீஸை லைனிங் கொடுத்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து, இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி ஃப்ரண்ட்டு இப்படி வந்து இந்த கீழே அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாட்ஸ் கொடுத்து அதை அப்படியே திருப்பி ஃபஸ்ட்டு மேல் கையில் போடணும். இதில் இந்த பீஸில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அடுத்த பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ்லேயும் நம்ம அதே மாதிரி தச்சு திருப்பிட போகிறோம். இப்போது மெயின் பீஸ் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் லைனிங்கை கழுத்து பகுதியை தச்சு திருப்பி மேல் கையில் போட்டுடணும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெடி பண்ணிடணும். ஃப்ரண்ட்டுக்கு வைக்க போகிற அந்த கோட் பீஸையும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் எப்படி வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். பேக்குக்கு முதல்ல லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஜிப் வச்சுருக்கேன். ஜிப் வச்சு முடிச்சதுக்கப்புறமா கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துட்டேன். இந்த கலர் நம்ம கலம்காரி கொடுக்கறதுனால இதோட அடிப்பகுதியிலையும் இது மாதிரி பீஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, பேக்கில் மட்டும் நான் ஃபுல் டாட் பிடிச்சிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு இது தெரியும், பேக்கில் மட்டும் ஃபுல் டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ இது வந்து பேக் வந்து ஃபினிஷ் ஆகிடுது. ஸ்லீவுக்கு லைனிங் கொடுத்துட்டு ஸ்லீவு கடையிலையும் ஒரு 1.5 இன்ச் அளவு இருக்க மாதிரி கலம்காரி மெட்டீரியல் வச்சு நம்ம அடித்து தச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவும் ரெடியாக இருக்குது. ஃப்ரண்ட் பீஸுக்கு லைனிங்கை கழுத்தில் மட்டும் வச்சு தைச்சேன், அதாவது பேக்கில் ஜிப் வைக்கிறதுனால லைனிங் மேலே அப்படியே பேக் பீஸை வச்சு நம்ம அவுட்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜிப் வச்சு பைப்பிங் வச்சுட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு அது மாதிரி இல்லைன்றதுனால கழுத்தை மட்டும் தச்சு திருப்பி
மேல் டை போட்டதுக்கு அப்புறமா அவுட்டர் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிருக்கேன் ஃப்ரண்ட்க்கு நான் ஃபுல் டாட் பிடிக்கல காரணம் என்னன்னா நம்ம கோட் மாடல் வரும்போது ஃப்ரண்ட்ல ஃபுல் டாட் பிடிச்சா நல்லா இருக்காது அதனால ஃப்ரண்ட்ல ஃபுல் டாட் பிடிக்கல பேக்குக்கு எப்படி கீழே அடிப்பகுதியில் வந்து இப்ப கலங்காரி மெட்டீரியல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி கீழே நான் இதை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கலங்காரி மெட்டீரியலில் இந்த ஷோல்டர்லேருந்து கீழே இந்த அடிப்பகுதி இருக்கு தச்சு அப்படியே திருப்பிட்டேன் லைனிங்கில் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை கரெக்டாக ஷோல்டரோட இந்த கடைசி பகுதிக்கு கொண்டு வந்துடணும் இது நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் இப்போது நம்ம தையல் போடும்பொழுது ஷோல்டர் ஹார்ம் ஹோல் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு அதுக்கப்புறமா கீழே இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி தைக்கணும் எக்காரணத்தை கொண்டோ இந்த பக்கம் முதல்ல தைச்சிடாதீங்க அதாவது இந்த ஓப்பன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முதல்ல தைக்காதீங்க இந்த ஷோல்டர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஆமூல்லேருந்து இந்த சைடு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கீழ்ப்பகுதி ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் இந்த பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணணும் இது எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடில் இது இப்படி வச்சுட்டு இந்த மெத்தடில் இப்போது நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணிட போகிறோம் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் கலம்காரி மெட்டீரியலை ஃப்ரண்ட்டோடு வச்சு முதல்ல அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டாப்போட முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு இப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ சைட் கட்டுக்கு கை ஜாயிண்ட்லேருந்து பாடி ஜாயிண்டில் நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சைட் கட்டுக்கு விட்டுட்டு நம்ம நார்மல் டாப் இப்போ இதில் ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து பிளெயினாக இருக்குது அதுவும் சென்டர்லேயும் கொஞ்சம் பிளெயினாக இருக்குது இது மாதிரி எதாவது பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரியோ மணிச்சமைக்கி ஒர்க்கோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணலாம் இதுக்கு ஃபேண்டன் பார்த்தீங்கன்னா எல்லோ பிளாக் க்ரீன் ரெட் எல்லா கலம் கடையில் இருக்க எல்லா கலர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் வெறும் பிளெயினாக போடுறதை தவிர்த்து இது மாதிரி கூட ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம போட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர எல்லா விதத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்